நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 24 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இருவேறு புயல்கள் வட அரைக்கோள காற்றை தென் அரைக்கோளம் நோக்கி இருக்கின்ற காரணத்தினால குளிரலை நிலவுகிறது. தொடர்ந்து கிழக்கு காற்று சந்திக்கும் சாதக அமைப்பு இல்லாத காரணத்தினால வட இந்திய குளிரலை ஒற்றை காற்று மட்டுமே வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, உயரழுத்த காற்று வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால குளிரலை மட்டுமே நீடிக்கிறது. தொடர்ந்து இதே நிலை வரக்கூடிய 27ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது குளிரலை மட்டுமே. தற்பொழுது மொரீஷியஸ் நாட்டை கடந்து கொண்டிருக்கக்கூடிய கேண்டைஸ் புயல் அந்நாட்டிற்கு மழை பொழிவை, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, காற்று சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலே காற்று சேதம் இல்லாவிட்டாலும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆங்கிரக் புயல் என்ற ஆங்கிரக் புயலானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமத்ரா அருகே நீடித்து கொண்டிருந்தது, அதுக்கும் விலகி சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால காற்றோட அமைப்பு, அடுத்ததாக வரக்கூடிய காற்று சுழற்சி, தற்பொழுது மலேசியாவிற்கே மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. அது தாய்லாந்து வளைகுடா பகுதியிலிருந்து சுமத்ரா பகுதிகளுக்கு வந்து அது மேற்கு நோக்கி வந்து வரக்கூடிய 28ஆம் தேதி இலங்கைக்கு மழையை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி உடனடியாக ஈர்க்கப்படாமல் சற்று மேற்கு நோக்கி வந்த பிறகு, இலங்கை வரை வந்த பிறகு அது தெற்கு நோக்கி ஈர்ப்பதற்கான சாதக சூழல் அமைத்திருக்கிற காரணத்தினால வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி இலங்கைக்கு தொடங்கும் மழை, இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதியில் பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை, கனமழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இந்த 6 நாட்களில் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை அவ்வப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் எட்டி பிடித்து கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது உறுதிப்படுத்தக்கூடிய பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோர பகுதி, மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தோட மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள், மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி ராதாபுரத்திலிருந்து அப்படியே சேரன் மகாதேவி அப்படியே பாபநாசம் வரைக்கும் உள்ள பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்செந்தூர் மற்றும் திசைன் விளை ஒட்டிய பகுதிகள் எல்லாமே, இந்த பகுதிகள் மட்டும் தற்பொழுது இலங்கைக்கு அடுத்தபடியாக உறுதியாகி இருக்கிறது. இன்னும் இலங்கைக்கு யாழ்ப்பாணத்திற்கும் கோடியக்கரை முனைக்கு 95% 90% உறுதியாகி இருக்கிறது. 5%, அதாவது கிட்டத்தட்ட 100% உறுதி தான், லேசான மழைக்கு 100% உறுதியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் 100% உறுதியாகி இருக்கிறது. கோடியக்கரை முனை வேதாரண்யம் தாலுக்கா பகுதிக்கு நனைக்கு மழை, லேசான மழைக்கு உறுதியாகி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் உறுதியாகி இருக்கிறது. அது டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 28ஆம் தேதி இலங்கையில் தொடங்கும் மழை, ஜனவரி 29, ஜனவரி 30, ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் மொத்தம் 6 நாளில் ஏதேனும் 2 அல்லது 3 நாள் இந்த மழைப்பொழிவு டெல்டா கடலோரம் தென்கடலோரத்துக்கு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. டெல்டா கடலோரம் தென்கடலோரம், மன்னிக்கவும், டெல்டா கடலோரம் தென் மாவட்டங்கள் சொல்லலாம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி.
ஜனவரி 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் தமிழ்நாட்டில் மேகம் சூழ்ந்து காணப்படும். 100% உறுதியாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மேகம் சூழ்ந்து காணப்படும். கடுமையான மழை வருவது போன்ற ஒரு வானிலையை மேகமூட்டத்துடன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதிகாலையில் மேகமூட்டம் இருக்கும், பிறகு வெயில் வந்து விலகியது போல் இருந்தாலும் மீண்டும் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும், பகல் நேரத்தில் காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மதிய நேரத்தில் கடுமையான மேகமூட்டம் இருக்கும். ஜனவரி 29 கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஒருவேளை அன்றைக்கு வராவிட்டால் நாம் மழை பொழிவே கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தான் 100% எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலேயும் முன்னேறி வரலாம். ஏன்னா நாம் வந்து உறுதிப்படுத்த முடியவில்லை. காரணம் என்னென்னா, குளிர் அலை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிலநடுக்கம் குமரி முனைக்கு நேராக தான் அந்த ஆங்கிரேக் புயல் அமையப் போகிறது. அது குளிர்காற்றையும் இருக்கிறது, கிழக்கு காற்றையும் இருக்கும் வகையில் காற்று சுழற்சி இலங்கையை கருகே அமையப் போகிறது. இருவேறு காற்றுகள் சந்திப்பு தான் நம்ம கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்த போகிறது. ஆக இருவேறு மாவட்டங்கள் சந்திப்பு ரெண்டுமே சரிவேகத்தில், அதாவது ரெண்டுக்கும் சரி பவரில் இருக்குது. அதனால் ராமேஸ்வரம் தொட்டு கொண்டு செல்லக்கூடிய குளிர்காற்று உள்ளே வந்ததுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். ராமேஸ்வரம் தொட்டு கொண்டு செல்லக்கூடிய அந்த குளிர்காற்று இன்னும் கொஞ்சம் உள்ளே போனிச்சுன்னா தனுஷ்கோடியையும் தாண்டி அந்த குளிர்காற்று போவோம், இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் மதில் மேல் பூனையாக இருக்கிறது. அப்படி தான் சொல்லலாம். பூனை இங்கே குதிக்குமா அங்கே குதிக்குமா அப்படித்தான் இருக்குது. ஆனால் இருந்த பொழுதிலும் இலங்கைக்கு மழை உறுதியாகி இருக்கிறது. கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் 95% உறுதியாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து தண்ணீரை எதிர்பார்த்துருக்கிறீங்க. ஆகவே 100% உறுதியாக மழை பெய்யும் என்று நம்ம சொல்லியும் விட முடியாது, பெய்யாது என்று சொல்லியும் விட முடியாது. ஆகவே இன்னும் இன்றைக்கு தேதி 24, இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது வாய்ப்பு. ஆகவே இந்த 6 நாளுமே குழப்பமான வானிலையை கொடுக்கும். கடந்த 19, 20, 21ஆம் தேதி மழை பெய்யும்னு சொன்னோம். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நனைக்கும் மழை சொன்னோம், தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை சொன்னோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் வேளாங்கண்ணி பகுதிக்கு நல்ல மழை பிடிப்பி 3 சென்டிமீட்டர் கொடுத்துச்சு, தென் மாவட்டங்களுக்கு அடுத்த நாள் தான் கொடுத்துச்சு. புரியுதுங்களா? அதே போல் நாம் எதிர்பார்ப்பதில் மாறியும் அமையலாம். அப்படித்தான் இருக்கிறது வானிலை அமைப்புகள். ஆகவே வரக்கூடிய 29, 30, 31 பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் இலங்கைக்கு மழை உறுதி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் மேகம் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற வானிலை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மேகம் சூழ்ந்து மழை பெறுவது போன்ற வானிலை கொடுக்கும். அதில் 6 நாளில் ஏதேனும் 2 நாள் டெல்டா மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. தென் மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக 1 நாளாவது அது டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோர பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் அமைப்பிருக்கிறது. அது முன்னேறி வந்து மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். ஆகவே அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம், வந்தாலும் பெரிய மழை இருக்காது. ஆனால் விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது எதிர்நோக்கியிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் மழைப்பொழிவு கொடுத்தால் பரவாயில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆய்வறிக்கை தொடர்கிறது. ஆய்வறிக்கையில் இணைந்தே இருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.